மலையாள படத்தில் அறிமுகமாகி தமிழ் சினிமாவில் தொடர்ந்து ஹிட் படங்களை கொடுத்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கூப்பிட்டுருக்கிற நடிகை தான் நயன்தாரா. ஆரம்ப காலத்தில் தமிழில் நடிக்க வந்த நயன்தாரா சந்தித்த சம்பவம் பற்றின தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மலையாள மொழி படங்களில் நடிச்சிட்ருந்த நயன்தாரா தமிழில் சரத்குமார், ரஜினி போன்ற பிரபலங்களோட ஜோடி போட்டு வெற்றியும் அடைஞ்சாங்க. 2005 துரையோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆன படம் தான் தொட்டிஜெயா. இந்த படத்தில் சிம்புவும் கோபிகாவும் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட ஹீரோயின் ஆடிஷன் நடந்தப்போ பார்த்தீங்கன்னா நடிப்பு வரலன்னு சொல்லி நயன்தாராவை ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு இயக்குனர். இதை தெரிஞ்ச படத்தோட தயாரிப்பாளர் கலைப்புலி தானும் ஏன் அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க, இவங்க நடித்த ஐயா படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லை ரஜினியோட நடிக்கிற வாய்ப்பையும் பெற்று இருக்காங்க, நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, இவங்க தமிழ் சினிமாவில் முக்கிய பிரபலமாக மாறுவாங்க அப்படின்ட்டு கலைப்புலி தானும் நயன்தாராவை பற்றி அப்போவே பேசியிருக்காரு. இருந்தாலும் தொட்டிஜெயா படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக நயன்தாராவை நடிக்க வைக்காமல் அவங்களுக்கு பதிலாக கோபிகாவை நடிக்க வச்சார் இயக்குனர் துரை. இருந்தாலும் இந்த படம் நல்ல விமர்சனங்களையும் பெற்று வசூல்லையும் ஓரளவுக்கு சாதனை பண்ணிச்சு. நயன்தாரா இந்த ஓராண்டில் பார்த்தீங்கன்னா சரத்குமார் கூட, ஐயா, ரஜினி கூட, சந்திரமுகி போன்ற படங்களில் நடித்து வெற்றியையும் கொடுத்திருந்தாங்க. அப்படி தொட்டிஜெயா படத்தில் சிம்பு கூட நடிக்கிற வாய்ப்பை தவற விட்டிருந்தாலும் அதை தொடர்ந்து வல்லவன், இது நம்ம ஆளு போன்ற படங்களில் சிம்பு கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக வல்லவன் படம் இவங்க ரெண்டு பேரோட நடிப்பில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச திரைப்படமாகவும் மாறிச்சு. அது மட்டும் இல்லைங்க, வல்லவன் படம் ரிலீஸ் ஆன டைமில் சிம்புவும் நயன்தாராவும் உசுறு குசுறாக காதல் வேற பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.